அப்பா எப்படி இருக்கீங்க இன்னும் கோவணத்தோட தான் இருக்கேன் நீ வந்ததுக்கு அப்புறம் தான் வேட்டி கட்டணும் வேண்டாம்பா நம்ம கிராமத்தோட நாகரிகம் கலாச்சாரம் பண்பாடு இது எல்லாமே நீங்க கட்டி இருக்கிற அந்த கோவணத்துல தான் பா இருக்கு நீங்க மட்டும் உங்க கோவணத்தை அவுத்திட்டீங்கனா நம்ம பண்பாட்டியே அவமதிக்கிற மாதிரி ஆயிடும் அப்ப இந்த கோவணத்துல நம்ம கிராமத்து பண்பாடே இருக்குங்கற ஆமாம்பா எங்க அப்பா கோவணம் கட்டிக்கிறாரு நான் வருத்தப்படுற பையனே கிடையாது எங்க அப்பாவும் கோவணம் கட்டிக்கிறாரு மார்தட்டி சந்தோஷப்படுற வீர திருமகம் பா நானே ஏண்டா பொட்டி பொண மாதிரி கணக்குதே எல்லாத்தையும் சில்றையா மாத்தி கொண்டாண்டியா வீதியிலே கேக்குறியே வா வா போய் பேசுவோம் அலையறப்பா என்னடா இது பாய் எல்லாம் பட்டணத்துல இப்ப பேப்பர்ல பண்றாங்களா பாய் இல்லப்பா உங்க பாய் பால் பாண்டியன் இந்த கிராமத்துல ஆரம்பிக்க போற பிரம்மாண்டமான எருமை பண்ணை திட்டம் இந்த திட்டத்தை விளக்குறேன் கேடுங்க இதுதான் என்னுடைய 1000 எருமைகளை கட்டி வைக்க கூடிய எருமை தொழுவம் இதுதான் பால் தொட்டி நீங்கலாம் தண்ணி தொட்டி தான் கேள்விப்பட்டிருப்பீங்க இங்க நான் ரோட் போட போறேன் இது வழியா தான் வேன்ல மெட்ராஸ்க்கு பால் போக போகுது இது என்னுடைய ஆபீஸ் இது என்னுடைய சீட் அங்க கஜானா லைனா ஒரு 7 பொண்ணுங்களை வேலைக்கு சேர்க்க போறேன் என்ன அப்பா அப்பா டைப் அடிக்கணும் பாருங்க வாய புலக்காதப்பா அவங்க பக்கத்துலயே உனக்கு ஒரு நாள் கழி போடுறேன் அதானே கேட்டேன் ஏன் மவனாச்சே ஏண்டா கண்ணே அந்த 1000 எருமையும் பின்னால வருதா இனிமே தான் வாங்கணும் ஓ நம்ம ஊர் சந்தையில எருமை எல்லாம் சல்லிசா கிடைக்கும்னு பணத்தை பொட்டியில கொண்டாண்டியா என்னடா அது பணத்தை எடுப்பேன்னு பார்த்தா நீ நாடகத்துல நடிச்ச போட்டோ காமிக்கிற அப்பா இது போட்டோ இல்ல நான் படிச்சு வாங்கின பட்டம் இத மட்டும் பேங்க்ல காமிச்சா போதும் லட்ச லட்சமா என் பேர்ல கொடுப்பாங்க ஓ நீ பட்டணத்துல பேங்க்ல பணத்தை போட்டு வச்சிட்டு நம்ம ஊர்ல வந்து வாங்குற நீ செய்யறது நியாயம்தான் வழிப்பறிப்பு அதிகமா தான் இருக்கு பா நீங்க கிராமத்திலே இருக்கிறதால அரசாங்கம் போடுற திட்டங்கள்லாம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது எல்லாரும் வேலை கிடைக்கல வேலை கிடைக்கலன்னு கவர்மெண்டே குத்தம் சொன்னா எப்படி அரசாங்கத்தோட சுய வேலை வாய்ப்பு திட்டத்தின் பிரகாரம் என்ன மாதிரி பட்டதாரி இளைஞர்கள்லாம் இப்படி எருமை பண்ண ஆரம்பிச்சா கவர்மெண்ட் அதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது அதை நம்பித்தான் நம்மூர் பேங்க்ல கடன் வாங்கி ஒரு 1000 எருமையை வச்சு எருமை பண்ண ஆரம்பிக்கிறத நான் முடிவு பண்ணிருக்கேன் அப்போ எல்லாமே கடன் தானா எனக்கு பயமாவே இருக்குப்பா பயப்பட வேண்டியது நாம இல்லப்பா நம்ம கடன் கொடுக்கற பேங்க்காரன் அப்போ கடன் வாங்குறது சரிங்கற நான் சொல்லப்பா ஒரு இங்கிலீஷ்காரனே சொல்லிருக்கான் ஒரு மனிதன் எவ்வளவுக்கு அவ்வளவு கடன் வாங்கிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவனுடைய அந்தஸ்து உயர்ந்து கொண்டே இருக்கும் ஒருவனது கடன் தான் அவனது உயிருக்கே பாதுகாப்பு அது எப்படிடா கடன் கொடுத்தவன் திருப்பி கொடுக்கலன்னா குத்திர மாட்டான் நிச்சயமா குத்த மாட்டான் ஏன்னா அவனோட பணத்தை நம்ம கிட்ட இருந்து எப்படியும் திருப்பி வாங்கறதுக்காக வேற எவனாவது குத்த வந்தாலும் இவன் ஓடி வந்து தடுப்பான் தடுக்கும்போது குத்து அவன் மேல விழுந்துட்டா நமக்கு பிரச்சனை முடிஞ்சு அசலம் கட்ட தேவையில்ல இதுல மட்டும் நாம முன்னுக்கு வந்துட்டு வச்சீங்க எல்லாருக்கும் வட்டியோட சேர்த்து ஒரு எருமையும் போனஸா கொடுத்துருவேன் என்னனே எப்ப வந்தீங்க படிப்பெல்லாம் முடிச்சிட்டீங்களா படிச்சது மட்டும் இல்லமா பிளானோட வந்திருக்கேன் நீங்க எப்ப வருவீங்கன்னு பெரியப்பா கனவா கண்டுட்டு இருந்துச்சு ஏப்பா அப்படியா பெரியப்பா அண்ணன் வேட்டி சட்டை வெள்ளையா இருக்கிறத பார்த்தா ஏகப்பட்ட சம்பாரிச்சிருக்கும் போல தெரியுது அது கஷ்டப்பட்டு சம்பாரிச்சத நீ வீணா ஊர்க்காரங்களுக்கு கடன் கொடுத்துறாத ஏன் பாப்பா நான் பட்டணம் போகும்போது நீ எப்படி இருந்தியோ இப்ப திரும்பி வரும்போது அதே மாதிரி இருக்க உன் சவுப்பு தோலுக்கு இன்னால ஊர்ல எவனா அவசரப்பட்டு தாலி கட்டிருப்பான் நினைச்சேன் எங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எரும தோல் எல்லாம் இருக்குது பத்தாதுக்கு உன் கூட்டாளி பரமேஸ்வரன் பண்ண மாதிரி 4 பேர் பண்ணா ஊர்ல எவளுக்கும் கல்யாணமே நடக்காது ஆமா மறந்தே போயிட்டேன் பரமேஸ் இப்ப என்ன பண்றான் மலை மேல ஊட்ட கட்டிட்டு மாடு மேய்ச்சிட்டு இருக்காரு காட்டால காட்டுக்கோழி என்ன துரத்திட்டு இருந்தாரு நீயே போய் கேளு அவர் பண்ற அட்டகாசத்த பாபாண்டி எப்ப வந்த என்னென்னமா புதுசு பண்ணிட்டு ஊரே பிடிக்காம இப்படி ஒதுக்கு பொறுமா வந்து டேரா போட்டிருக்க நம்ம ஆளுங்க வழக்கமா கூப்பிடுற மாதிரி எப்ப வந்த ஏன் வந்தன்னு கேக்குறேன் உன் பொண்டாட்டி கொண்டு இதை கான்ட்ராக்ட் ஆமே அது எப்படி கணக்கு பொண்டாட்டின்னு சொல்றதே தப்பு மூணு வேளை சோறு 3 மாசத்துக்கு ஒரு புடவை என்ன பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் உறவு வேணும் ஆனா கல்யாணங்கிற பேர்ல நாசிக்க தயாரா இல்ல நல்லா உழைக்கணும் சாப்பிடணும் தூங்கணும் சந்தோஷமா இருக்கணும் அதுக்கு இடைஞ்சலா எது வந்தாலும் நான் தூக்கி போட தயாரா இருக்கேன் அதான் என் குணம் உன் குணத்துக்கு 9 கூட வர மாட்டான் இருந்தாலும் இதையெல்லாம் மீறி ஒருத்தி வந்திருக்கானா அப்ப உன் குணத்துக்கு கட்டுப்பட்டு வந்திருக்கான்னு அர்த்தம் இல்ல என்ன மாதிரியே உன்னை திருத்த முயற்சி பண்றான்னு அர்த்தம் மறுபடியும் என்ன திருத்த பாக்குறேன்னு சொல்லாத நான் தான் இந்த தப்பு பண்ணல உனக்கு முதலே சொல்லிட்டேன்ல பொம்பளை விட நான் கேட்கலடா என் உடம்பு கேக்குதா இந்த சின்ன விஷயத்துக்கு போய் தாலிகளின் பெரிய விஷயத்துக்கு ஏன் போயிட்டு அப்போ நீயே தாலிய பெரிய விஷயமா ஏத்துக்கிற என்ன பொறுத்த வரைக்கும் பொம்பளைங்கிறவ ஒரு தீனி மாதிரி
உடம்பல கொழுப்பு இருக்கிறதுக்குன்னா இந்த தீனி திமிரலாம். அதுக்கப்புறம் தீனி திங்கிறதுக்கே உடம்புல தெம்பு வேணும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. வர்றேன். பட்டணத்துல போய் படிக்கிறாங்க, உள்ளூர்ல வந்து முட்டாளாயிடுறாங்களே. ரொம்ப கெட்டு போயிட்டான்ப்பா. அத என் வாயால வேற சொல்லணுமா? நீதான் ஊரெல்லாம் கேள்விப்பட்டிருப்பியே. அந்த முரட்டு பய குணத்தினால உன் தங்கச்சி கழுத்துல நான் தாலி கட்ட வேண்டியதா போச்சு. இல்ல தெரியாம தான் கேக்குறேன். பரமேஸ்வர் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட மாட்டேன்னு சொன்ன பிறகு நீங்க தாலி கட்டினீங்களா, இல்ல உள்ளுக்குள்ள உங்களுக்கே அப்படி ஒரு சபலமா? நீ அவன் கூட்டாளி தானே, அவன் புத்தியில பாதியாவது உனக்கு இருக்காது. நான் ஒண்ணும் அர்த்தம் இல்லாம கேக்கல. பெரியவன் கட்டிக்க மாட்டேன்னு சொன்ன உடனே வீட்டுல ஒருத்தன் சின்னவர் இருக்கால, அவன் ஞாபகம் உங்களுக்கு வரல? ஏன்பா, நீ அவனும் எட்டாம் கிளாஸ் வரைக்கும் ஒன்னா பிடிச்சவங்க, அவனை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தோம், என்கிட்ட இப்படி ஒரு கேள்வியை கேக்குறியா? உக்கார். நீ ஊர்ல இருந்து வந்திருக்கிற, எப்ப வந்த சௌக்கியமான ஒரு வார்த்தை கேட்காம போயிட்டு இருக்கிறானே. ஆறு அறிவு மனுஷன் மாதிரியா போறான், அஞ்சு அறிவு ஜீவராசி மாதிரி போறான். ஆமா, பரமேஸ்வரனை ஏன்டா தாலி கட்டலன்னு கேட்டா அதுக்கு என்ன காரணம் சொல்றான்? யானை ஆளை கொள்றது சாப்பிடறதுக்காக இல்ல, ஆனா அது கொண்டுகிட்டு தான் இருக்கு, அதான் குணம். அப்படிதான் இந்த பயலம் பாரு. இன்னைக்கு காத்தால சாப்பிட உட்காந்த எங்க அப்பனை நீ இங்க சாப்பிடக்கூடாது, என் வீட்டுலதான் சாப்பிடணும்னு கட்டி தூக்கிட்டு போயிட்டான். போடு சாப்பிடுங்க. இவ என்ன ஜாதியோ, எங்க இருந்து வந்தாளோ, தாலி கட்டாம புழைக்கிறா, இவகையால் நான் சாப்பிடணுமா? அப்படியா, சரி அவகளை சாப்பிடாத, எங்களை சாப்பிடுறியா? அப்பனுக்கு சோறு போடுற லட்சணமாடா இது? மொத்த பாறையில உட்கார வச்சு போடுறிய. நீ எனக்கு சின்ன வயசுல நிலா சோறு போடல, அது மாதிரிதான் நான் போடுறேன். இந்த சாப்பிட சாப்பிடியா, வாயத்துறையா, மூஞ்சி மேல அடிப்பேன், சாப்பிடியா இந்த என்னமோ. நீ என் வீட்டுக்கு வந்த விருந்தாடி, இந்தா இத குடி. வேண்டாண்டா. எப்படியா நீ பழகிக்கிறது? சாப்பிடாம நீ செத்து போயிட்ட உன் ஆவி அலையும். நீ என்ன உண்மையிலேயே பெத்தவனா இருந்தா இத நீ சாப்பிடுற? ஏய் அத மட்டும் சொல்லாத, உண்மையிலேயே பெத்தவன் தான். ஏங்க, வயசான காலத்துல அவருக்கு இதெல்லாம் கொடுத்து பழக்குறீங்க, பெத்த அப்புறம் புள்ள இப்படி கெடுக்கலாமா? எப்படி மதுர வீரனுக்கு கல்லும் மாரியாத்தாளுக்கு ஆடு வெட்டி நன்றி செலுத்துறாங்களோ, அது போல மவங்காரம் எது சாப்பிட்டாலும் அப்பனுக்கு பாதியை கொடுத்து நன்றி செலுத்தணும்டி. புரியுதா? இந்தா சீரட் புடி. ஆனா உடம்புக்கு நல்லது இல்ல. சரி உனக்கு நல்லது இல்ல, நான் பிடிக்கிறேன், வாயத்துட. மரியாதை பேசுறா. பரமேஸ்வரா, ரொம்ப நாளா மனசுல மறைச்சு வச்சுக்க, உண்மையை உனக்கு சொல்லிடுறேன். நீ முரடனா இருந்தாலும் ரொம்ப நல்லது. உங்க அண்ணன் இருக்கானே, அவனை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இன்னைக்கு காத்தால உன்னை பத்தி சொல்றான் என்கிட்டயே. நீ அப்பன் தானே? ஆமா. இங்க தின்னு அங்க தின்னு தப்பு இல்ல, ஆனா அங்க தின்னதை இங்க வாந்தி எடுக்காத, இங்க தின்னதை அங்க வாந்தி எடுக்காத. காலையில ஒரு கட்சி சாயந்தரம் ஒரு கட்சின்னு அரசியல்வாதி மாதிரி மாறாத. புரியுதா? அண்ணன்ங்களை பிரிக்கிறதே உன்ன மாதிரி கிளவஞ்சதான். டேய் அடிக்கிறேடா என்ன? ஆ, எங்க அம்மா நீ அடிச்சிருக்கல, சின்ன வயசுல எத்தனை தடவை பாத்துருக்க.